வணக்கம் நண்பர்களே. மாணி செல்வராஜ் இயக்கிய மாமன்னன் படத்தில் ரத்தினவேல் கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டிய பகத் பாசில் அடுத்ததாக ரஜினிகாந்துக்கு வில்லனாக நடிக்கப் போவதாக ஹாட் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரான பகத் பாசில் தமிழில் சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் படத்தின் மூலம் அறிமுகமானார். சூப்பர் டீலக்ஸ் படத்தில் சமந்தாவுடன் இணைந்து நடித்த பகத் பாசில் விக்ரம் படத்தில் அமர் என்னும் அட்டகாசமான ரோலில் அதிரடி காட்டினார். ஆனால் அமர் கதாபாத்திரத்தையே தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மாணி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்னன் படத்தில் ரத்னவேலு கதாபாத்திரத்தில் மனுஷ மிரட்டி எடுத்து விட்டார். இந்த நிலையில் அடுத்ததாக தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள தலைவர் 170 படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனாக பகத் பாசில் தான் நடிக்கப் போவதாக ஹாட் தகவல் ஒன்று கசிந்துள்ளது. மாமன்னன் ட்ரெண்டிங் இருக்கும் போதே சூட்டோடு சூடாக இப்படி ஒரு செய்தி வெளியாகியிருக்கும் நிலையில் ரஜின ரசிகர்கள் மட்டுமின்றி ரத்னவேல் ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர். விக்ரம் படத்தில் பகத் பாசிலுக்கு பாசிட்டிவ் ரோல் கொடுக்கப்பட்டாலும் அவரை மட்டுமே ஹீரோவாக வைத்து தமிழில் படம் வெளியாக வேண்டும் என்று ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதிலும் இயக்குனர் மாரி செல்வராஜே ரத்னவேல் என்னும் தனிப்படத்தை தரமாக இயக்கினால் சூப்பராக இருக்கும் என்று அளப்பறைகள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றன.